மக்களே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா, இன்னைக்கு என்ன டேனா, ஃபஸ்ட்டு ஹரிஷ் கல்யாண் சாருக்கு வந்து இன்றைக்கி பத்திரிகைங்க, அதுக்கு வந்து தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஏன் நம்ம போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கோங்க, நற்பணி மன்றத்தில் இருக்கோம். அதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளாம் ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி டேட்டர்லாம் படம் போந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம பசங்க பேனர் அடிக்கிறது, டிக்கெட்லாம் எடுத்து நம்ம சேல் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்குமா. அதனால் கொஞ்சம் ஒரு ஆசைங்க, இந்த மாதிரி நம்மளும் அதனாச்சும் ஒரு மன்றத்துக்கு போஸ்டிங் வாங்கி நம்மளும் பண்ணணும் சொல்லிட்டு. அதுக்காக 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டு ஒரு வருஷம் ரெண்டு படம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்போ நடுவில்லாம் போய் மீட் பண்ணிட்டு தான் இருந்தோம். 2 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாக்டவுன்னால் பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணலைங்க. அதனால் இந்த வாட்டி என்ன அப்படின்னா, கரெக்டாக 2019 சமுதாய கூடத்தில் அங்கே பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதே இடத்துக்கு தான் திருப்பி போயிட்டு இருக்கோம். டைம் வந்து 10:00 டைம் வேறு ஆகிடுச்சிங்க. கிளம்பணும், சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும். என்ன மேட்ரு அப்படின்னா, ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைமில் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு வெயிட் பண்ணிவிட்டு. ஆல்ரெடி நம்ம பசங்க ஒரு 3 பேர் அங்கே போயிட்டாங்க. போயிட்டு முன்னாடியே ஃபோன் பண்ணுங்கடா நீங்கள் அதனாச்சு நான் சொல்லிட்டேன், அவங்களும் போயிட்டாங்க. இப்போ நேராக போயிட்டு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, எல்லா தமிழ்நாடு அப்புறம் கேரளா டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஃபேன்ஸ் கிளப்பும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்து அவங்கவுங்க கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறது, ஒரே செலிப்ரேஷனாக தாங்க இருக்குமே, ஃபுல்லாகவே செலிப்ரேஷன் தான். அவர் எதனாச்சும் சொல்லுவார், ஏன்னா இப்போது மற்ற மன்றத்தை விட எனக்கு தெரிஞ்சுங்க பார்த்தீங்க அப்படின்னா, மரக்கண்ணு வைக்கிறது, அப்புறம் யாருக்காச்சும் இல்லாதவங்களை ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி அவரும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து சொல்லாமையே இன்னும் இந்த ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறது, காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அதனால் ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா எங்ககிட்டயே சொல்லுவாங்க, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா ஹெல்ப்புமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ நேராக போயிட்டு, ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சுங்க, டைம் வேறு ஆயிடுச்சுங்க. இப்போ போயிட்டு நம்ம அங்கே என்ன நடக்க போகுதுன்றது அங்கே போனால் தான் தெரியுமே. நம்ம போகிறதுக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருமான்னு கூட தெரியல. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 2 ஹவர் ஆகுங்க. அப்படின்னு பார்த்தா கூட 12:00 தான் நம்ம போய் அங்கே ஜாயின்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க என்ன அளவுக்கு சீக்கிரமாக போக முடியும்னு சொல்லிட்டு. முடிஞ்சளவுக்கு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல சுத்தமாக, என்ன மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணி போய் போகிறோம்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்சளவுக்கு நான் அங்கே போயிட்டு மேக்ஸிமம் அந்த சென்னை உள்ள கோயம்பேடு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க.